11th standard, chapter 5, exercise 5.3, question number 8. A man repays an amount of rupees 3250 by paying rupees 20 in the first month and then increases the payment by rupees 15 per month. How long will it take him to clear the amount? So, enna appadina pathina oru avanta evlo amounts total number of amounts evlo irukna 3250 so okay va so idukaga avan evlo pay pandra appadina pathina first month vandu oru 20 pay pandra seringla then increases the payment by rupees 15 adutha month enna appadina pathina next month pay pannumbodhu oru 15 add panni adhaadha 20 plus 15 avan pay pannuvan adukku adutha month appadina pathina indha 20 plus 15 35 oda oru 15 add aagum idhu pola va enna pandra over month 15 இன்க்ரீஸ் பண்ணி அந்த அதை பேமெண்ட்டை வந்து அவன் ரீபே பண்ணிக்கிட்டு வரான். அப்படி ரீபே பண்ணும்போது அவன் எத்தனை மந்தில் வந்து இந்த அமௌண்ட்டை இந்த 3250 வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 வந்து ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ டி ஈக்குவல் டு காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து 15. அப்போ காம் ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னு 20. அப்போ அதை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். டிஃபரன்ஸ் 15 அதான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டி ஈக்குவல் டு 15. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 3250. ஓகேவா? அப்போ எத்தனை மந்தில் கிளியர் பண்ண முடியும், அப்போ எத்தனை, அப்போ என் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லணும். ஓகேவா? அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்ஸில் ஸோ என்த் டம்க்கான ஃபார்முலானது என் டிவைடட் பை டூ 2a plus n minus 1 into d. இப்போ இதில் ஏவோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தெரியும், எஸ்என்னோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ மட்டும் கைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இப்போ தேவையான தெரிஞ்ச எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணுங்கள். எஸ்என் ஈக்குவல் டு 3250 ஈக்குவல் டு 2 என்ன தெரியாது, அப்போ என் டிவைடட் பை 2 இன்ட்டு 2a. ஸோ 2 இன்ட்டு 20 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு 15. ஓகேவா? இன்ட்டு டி, டியோட வேல்யூ தான் 15. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். என் மைனஸ் சாரி என் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 20 எவ்வளோ 40 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு 15 ஈக்குவல் டு 3250. இப்போ வேல்யூஸ் பார்த்தோன்னா இந்த 15 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். என் பை 2 இன்ட்டு 40 ப்ளஸ் 50n மைனஸ் 15 ஈக்குவல் டு 3250. இப்போ என் டிவைடட் பை 2 இன்ட்டு இப்போ இந்த டர்ம்ஸில் கான்ஸ்டன்ட் டர்ம்ஸ் ரெண்டுத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். நமக்கு என்ன கிடைக்கும், 15n ப்ளஸ் 25 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 3250 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுற இந்த என் இருக்கும். அப்போ என் இன்ட்டு 15n ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 3250 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 15n ஸ்கொயர் என்ன உள்ள மல்டிபிள் பண்ணுறேன், 15n ஸ்கொயர் ப்ளஸ் 25n ஈக்குவல் டு 6500 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த டர்ம்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணலாம், 5 டிவைட் பண்ணலாம். இப்போ 5 டிவைட் பண்ணும்போது 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n ஈக்குவல் டு 1300 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த டர்ம்ஸில் இந்த 1300 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 3 இன்ட்டு 1300. ஸோ அப்போ அதோட வேல்யூ ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா 3900. அப்போ ரெண்டு வேல்யூஸை மல்டிபிள் பண்ணும்போது 3900 கிடைக்கணும். அதே டைம் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். அப்போ அதுக்கான வேல்யூ 65 மைனஸ் 60. வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 3n ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இது இந்த டர்ம்ஸ். அப்போ என்ன ஆகும், 65n மைனஸ் 60n. அப்போ 60n ப்ளஸ் 65n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு டர்ம்ஸ்லேயே காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னா இதுலேயும் 3n எடுக்கலாம், இதுலேயும் 3n வெளியே எடுக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஒரு n இருக்கும். அப்போ n மைனஸ் 20 ப்ளஸ் அதே சேம் திங் n மைனஸ் 20 வச்சு வெளியே எடுக்கலாம். அப்போ என்ன வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா என்ன இருக்கும், 65. அப்போ 65 வெளியே எடுங்க. 65 வெளியே எடுத்துனா n மைனஸ் இந்த 1300ல 20 டைம்ஸ் வந்து 65 இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுத்துலேயும் காமன் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா என் மைனஸ் 20 காமனாக வெளியே எடுத்துனா ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 3n ப்ளஸ் 65 இன்ட்டு என் மைனஸ் 20 காமனாக வெளியே எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதிருக்காங்க, கீழே எழுதிருக்காங்க, இப்படி எழுதக்கூடாது, இங்கே இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கணும் என் மைனஸ். வேல்யூ ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுங்கள். தனித்தனியாக ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணால் 3n ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 0. அப்போ 3n ஈக்குவல் டு மைனஸ் 65, என் ஈக்குவல் டு மைனஸ் 65 டிவைடட் பை 3. என்னோட வேல்யூ நெகட்டிவில் இருக்கிறதால நாட் பாசிபிள். அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ என் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறேன். என் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. அப்போ என் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கிடைக்கும். என்னோட வேல்யூ தான் தேவை. என் அப்படிங்கிறது எத்தனை மந்தில் அதை கிளியர் பண்ணும் அப்படின்னா 20 மந்தில் இந்த அமௌண்ட்டை திரும்ப நான் ரீபே பண்ணிவிடுவேன். தேங்க்யூ.